தொடர்ந்து மழை பனி மாறி மாறி பெய்து வருவதால் காடுகளில் வசிக்கும் பாம்புகள் வீடுகளுக்குள் குடியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பொன்னமராவதியில் வீட்டிற்குள் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு இருப்பதை கண்ட வீட்டு பெண்மணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் பொன்னமராவதி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து 2 மணி நேரம் போராடி சாரை பாம்பை பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் பனியும் மழையும் மாறி மாறி பெய்து வருவதால் காடுகளில் திரியும் பாம்பு இனங்கள் வீடுகளில் குடியேறி வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அண்ணாநகரைச் சேர்ந்தவர் பாரத். இவர் எலக்ட்ரானிக் பணி செய்து வருகிறார். இவர் வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது அங்கு 6 அடி நீளம் உள்ள சாரை பாம்பு வீட்டில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததின் பேரில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து வீட்டிற்குள் இருந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை நீண்ட நேரம் போராடி பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். இதுபோல் பொன்னமராவதி பகுதியில் கடை வீதியில் ஒரு கடையிலும் மற்றொரு வீட்டிலும் என பல்வேறு இடங்களில் காடுகளில் வசிக்கும் பாம்புகள் வீடுகளுக்குள் குடியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3 இடங்களில் 3 விஷப்பாம்புகளை பொன்னமராவதி தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து போராடி பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர்.